பாவங்களில் உண்டு. என்ன பாவம் என்று கேட்டால் பட்டப்பெயர் சூட்டுவது. ஒரு ஆளுக்கு சும்மா சர்வ சாதாரணமாக பட்டப்பெயர் சூட்டுவது நடக்குதா இல்லையா? யாருந்தாலும் ஒரு தேவையில்லாத வேலையை வச்சுட்டார்னா அவருக்கு ஒரு பட்டப்பெயர் சூட்டுவது. இறைவன் அல்குர்ஆனிலே சொல்கிற போது, யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பழிக்க வேண்டாம். இன்றைக்கு பட்டப்பேர் வைக்கிற சரு சூனிய கும்பல் பட்டப்பேர் இல்லையாது, பட்டப்பேர் இல்லையாது, பட்டப்பேர் தானே சூனிய கும்பல். இறைவன் அல்குர்ஆனிலே சொல்கிற போது, யா ஐயுஹல் லதீன ஆமனு லா யஸ்கர் யஸ்கர் கௌமின் கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பழிக்க வேண்டாம், இழிவாக கருத வேண்டாம். அசா ஐய கூன ஹைரம் மின்ஹும், உங்களை விட நீங்கள் பழிக்கிறீர்களே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். வலா நிசாவும் மின் நிசாயின், பெண்கள் சில பெண்களை பழிக்க வேண்டாம். அசா ஐய குன்ன ஹைரம் மின்ஹுன்ன, பழிக்கப்படுகின்ற பெண்கள் பழிப்பவர்களை விட இறைவனிடத்தில் சிறந்தவர்களாக இருக்க முடியும் என்று இறைவன் அல்குர்ஆனிலே சொல்லிவிட்டு அழகாக சொல்கிறான், நீங்கள் பட்டப்பேர்களை சூட்ட வேண்டாம், உங்களுக்கு ஈமான் வந்ததற்கு பிறகு. அப்படின்னா பட்டப்பேர் சூட்டுவது என்பது ஜாகிலியா கால பண்புகளில் ஒன்று. ஈமான் வருவதற்கு முதல் இருந்தது ஜாகிலியா, ஈமான் இஸ்லாம் கிடைப்பதற்கு முதல் இருந்தது ஜாகிலியா, அதற்கு பிறகு நீங்கள் பட்டப்பேர்களை சூட்ட வேண்டாம் என்று இறைவன் அல்குர்ஆனிலே அழகாக சொல்லித் தருவதை நாங்கள்